சேனல் இன்னும் ஆயுத பூஜைக்கு 1 வீக் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிளீனிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்ப இருந்தாலும் நம்ம தான் கிளீன் பண்ண போறோம். அதனால இன்னைக்கு நான் இந்த செல்ஃப் ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாக்ஸ் அது நல்லா கிளீனா இருக்கோ இல்லையோ எல்லா பாக்ஸையும் எடுத்து போட்டு இன்னைக்கு கிளீன் பண்ண போறேன். வாங்க இந்த செல்ஃப் எப்படி கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிச்சனு கூட கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். நான் கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்ச பாத்திரம்லாம் எடுத்து தேய்ச்சி வச்சுட்டேன். சமையல் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது செல்ஃபில் ஏன்னா செல்ஃபில் கை வச்சிட்டோன்னா நிறைய வேலை இருக்கும்ல, அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் செல்ஃபில் செல்ஃப் கிளீனிங்க்கு வந்திருக்கேன். இப்போ வந்து பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லா பாக்ஸையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ காலியாக நம்ம வந்து நம்ம வாஷ் பண்ணி தான் வைப்போம். இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆயுத பூஜைக்காக ஆயுத பூஜை பொங்கல் டைமில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கும்போது அது நல்லா நமக்கே வீடே நல்லா நீட்டாக தெரியும். இந்த க்ளீன் மட்டும் கிடையாது, எல்லாமே ஃபுல் வீடுமே க்ளீன் பண்ணிவிடுவேன் நான் ஆயுத பூஜைனால். எல்லா மசாலா எல்லாத்தையும் வேறு வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஏன்னா இதெல்லாம் காலியானால் தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும்னா நமக்கு இது ஒன்று காலியானால் ஒன்று காலியாகாது, எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லா பாக்ஸும் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கொட்டி வச்சிட்டேன் பாருங்கள். இது நம்ம வந்து டப்பாலாம் எடுத்து க்ளீன் பண்ணி காஞ்சிருச்சுன்னா அது உடனே நம்ம கொட்டி வச்சிட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மாவுலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதெல்லாம் கூட எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டேன். நியூஸ் பேப்பர் போட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் நியூஸ் பேப்பரு எல்லாத்தையும் எடுத்துட்ருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைடில் கார்னர்லாம் அந்த ஒட்டடை இருக்கும் இல்லையா அதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு டவல் வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கீழே பண்ணிட்டுருக்கேன். மேலே கிளாஸும் கீழே டோர் மாதிரி தான் போட்டிருக்கோம். இது நான் பிவிசி தான், இப்போ தான் பிவிசியில் உட்வொர்க் பண்ணலை. உட்வொர்க் பண்ணால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிவிசியில் தான் போட்டிருக்கோம். இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆகுது மாடுலர் கிச்சன் போட்டு. அதுக்கு முன்னாடி இல்லை, நார்மலாக தான் இருந்தது செல்ஃபு. இப்போ தான் டோர் போட்டிருக்கோம், அதனால தான் இப்போ பிவிசினால் மேலே இருக்கிற கிளாஸ்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து ஈரத்துணி போட்டு துடைச்சிட்ருக்கேன். இதுவே உட்டாக இருந்தால் நம்மளால் ஈரத்துணி போட்டு துடைக்க முடியாது இல்லையா. ஈரத்துணி போட்டு நல்லா தேய்ச்சி துடைச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவீங்களா இல்லை மாதம் மாதம் பண்ணுவீங்களா இல்லை ஒரு 2 மாதம் அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன் பாக்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நமக்கே தெரியல கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னா, ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா ஃபுல்லாக எல்லாமே இது மாதிரி பண்ணிடுவேன். ஆனால் ஆயுத பூஜைக்கும் பொங்கலுக்கும் கம்பல்சரி ஃபுல் வீடும் அது க்ளீனாக இருக்குது இல்லை. இப்போ தான் நம்ம பெயிண்ட் அடித்தோம், இருந்தால் கூட அதை நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பாக்ஸையும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தேய்ச்சி முடிக்கணும். நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லாததுனால நம்ம பாட்டுக்கு பொறுமையாக பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுவே நம்ம அடுத்து இந்த வேலையை முடிச்சுட்டு சமைக்கணும், அதுக்கப்புறம் துணி துவைக்கணும், இல்லை வேறு எதனா இன்னும் பாத்திரம் நிறையா இருக்குது இது இல்லாமல் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அலுப்பு தெரியாது. டெய்லி நம்ம இந்த 1 வாரம் மட்டும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நம்ம எப்போதுமே ஸ்லோவாக பண்ணுற வேலையை கூட நம்ம கையில் தானே இருக்குது எல்லாமே, அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் விளக்கிட்டுருக்கேன்.
பசங்களுக்கு லீவ் விட்ருக்காங்க, அதனால் ஈஸியாக இருக்குது. குவார்ட்டர்லி லீவ், எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ் விட்ருக்காங்க. இல்லைன்னா நான் வேலையை முடிச்சுட்டு பசங்களை வேற கூப்பிட போகணும், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 மணிக்கு போகணும், அதனால் இந்த வேலை தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் பண்ணலாம், போயிட்டு வந்து பண்ணலாம். அது ஏன்னா இது நம்ம வீட்டில் இருந்தால் அது நமக்கு எப்போ வேணால் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம பட்டுக்கு பண்ணுவோம். இதுவே நமக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வேலையும் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்லாம் எனக்கு க்ளீனாக தான் இருந்தது. ஒன்றும் இல்லை, வெறும் அப்பளம் போட்டிருந்தது, பானிபூரி போட்டிருந்தது, அந்த மாதிரி லைட்டாக தான் அழுக்காக இருந்தது. எல்லாமே க்ளீனாக தான் இருந்தது. ஒரு சில பாக்ஸ்லாம் சும்மாவே அந்த மாதிரியே நல்லா இருந்ததே எடுத்து போட்டு கழுவிட்டுருக்கேன். இதெல்லாம் கிளாஸ் நல்லா இங்கே வச்சுட்டேன், ஏன்னா அந்த சைடு போ கீழே கீழே விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், பெயிண்ட் பக்கெட் நிறையா இருக்குது எங்கிட்ட. பெயிண்ட் பக்கெட்டில் தான் துணியெல்லாம் காய போட போவேன் மாடிக்கு. பெயிண்ட் பக்கெட் நிறையா இருக்கனால அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மாடிக்கே போயிட்டேன். மாடிக்கு கரெக்டாக அப்போ கவனிக்கல, மாடிக்கு போகிறேன், மழை தூருது. இவ்வளோ நாளாக நேரம் வந்து வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து மழை விழுகுது. பால்கனிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சுற்றுறதுனால அங்கேயும் காய வைக்க முடியல. அதனால் அப்படியே டைனிங் டேபிளே வச்சு ஃபுல்லாக காய வச்சிட்டேன். ஃபேன் காற்று போட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சிட்டேன் ஃபுல்லாகவே. அது 1 ஹவர்கிட்ட காஞ்சிருச்சு ஃபுல்லாக. இருந்தாலும் நம்ம பருப்பெல்லாம் கொட்டி வைக்க போகிறோம்ல, அதனால் ஒரு மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்ருக்கேன். அந்த ஈரம் எதனால் லைட்டாக இருந்தால் கூட அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக தொடச்சிட்ருக்கேன். நம்ம தொடச்சிட்டு திரும்பி காய வச்சோன்னா இன்னும் நல்லா காஞ்சிடும். அதனால் நான் வந்து அஞ்சரை பெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அஞ்சரை பெட்டியெல்லாம் தொடச்சிட்ருக்கேன் பாருங்கள். அந்த இப்போ எல்லாம் தனித்தனியாக பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிறாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம். நான் வந்து அஞ்சரை பெட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுனால் அதான் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நான் அதிலே வச்சு பழகிருச்சு, ஈஸியாக இருக்குன்ல. அதை அப்படியே எடுத்து எல்லாமே அப்படி எப்படி எடுத்து போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அதையே நான் அஞ்சரை பெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன டப்பாலாம் கூட வாங்கினேன் அது கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. நமக்கு இது ஈஸியாக இருக்குன்ட்டு இதை அப்படியே வச்சுட்டேன். பாக்ஸ் எல்லாமே காஞ்சிருச்சு. மசாலா இப்போ தான் அரைச்சேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அரைச்சேன். அது கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு இருந்தது, மீதி இப்போ நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணனால ஃபுல்லாக கொட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி தான் நான் மசாலா, இது வந்து குழம்பு தூள் அரைச்சி வச்சுப்பேன். குழம்பு தூள், வெறும் மிளகாத்தூள் ரெண்டுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இது புளி, புளி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. புளி கூட எடுத்து வைக்காம தான் இருந்தேன், சரி க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் ஊரில் தான் புளி வாங்கிட்டு வருவேன். எல்லாமே பருப்பு புளி எல்லாமே கொட்டி வச்சாச்சு. அந்தந்த பாக்ஸில் அதை கொட்டி வச்சாச்சு. இனிமேல் எடுத்து நம்ம அடிக்கிற வேண்டியது தான் செல்ஃபில். இந்த ப்ளூ டப்பா வந்து என்னென்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு. ஆனால் இவங்க ஃப்ரிட்ஜில் தான் வைப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் செல்ஃபை அப்படியே நியூஸ் பேப்பர் போட்டுறாதீங்க, அதில் அந்த இது இரும்பு ஜாக் பீஸ் இருக்குல்ல, அதை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இரும்பு கரப்பாம்பூச்சியெல்லாம் வராது. சைடில் ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக போட்டு விட்ருங்க. அந்த மாதிரி தான் போட்டு விட்டேன், அவ்வளோவா எனக்கு இரும்பெல்லாம் வராது. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும்னா எப்படின்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் கூட அதில் வராது. கரப்பாம்பூச்சி எறும்பு சாக் பீஸுக்கு அவ்வளோ வராது இல்லை. எறும்பு இதுங்கெல்லாம் வரவும் செய்யும், கொஞ்ச நாள் ஆகிட்டா வரும். ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குல்ல, அதனால் வராது. அது போட்டும் தான் வருது, லைட்டாக வரதான் செய்யுது. இப்போ நான் க்ளீன் பண்ணனே அப்போல்லாம் இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சம் எறும்பெல்லாம் பூச்சியெல்லாம், அதனால் சொல்கிறேன். இது வந்து இது அது மட்டும் நான் அதில் மாவு இருக்குது, அதனால் அதை மட்டும் சரி கொஞ்சம் காலியான பிறகு அது ஒன்றும் இல்லை. சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கிற அந்த மாவு அது, அது காலியான பிறகு அதை மட்டும் சின்ன டப்பா தானே அதை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஆனால் அதில் யாருமே வைக்க மாட்டாங்க, நேராக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. நாளைக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இது வீடியோ போடுவோம், அப்போ பாருங்கள். பிஸ்கட் கவர்ஸ் பூரா அங்கே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பேர் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு. ஆனால் அது வந்து அதில் ஸ்நாக்ஸே வைக்க மாட்டோம் நாங்கள்.
இது பாருங்கள் குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது தான் மசாலாக்காக வாங்கினேன், ஆனால் குட்டி வைக்கல. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி நாங்கள் இதை கரெக்டாக நான் பண்ணியிருக்கேனா, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்னோடய ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எல்லாமே நீட்டாக பண்ணியாச்சு, எல்லாமே அடுக்கி வச்சிட்டேன் பாருங்கள். எல்லா மசாலாலாம் எல்லா பருப்பு எல்லாமே கொட்டி வச்சிட்டேன். நமக்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.